அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னை தமிழ் சித்தா கிளினிக்லேருந்து டாக்டர் கலைவாணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தலைமுடியை பராமரிக்கிறது எப்படி. தலைமுடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டு போகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் வந்து தலைமுடி தான் வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அழகு சேர்க்கக்கூடியது. அப்பேற்பட்ட தலைமுடியை நம்ம எப்படியெல்லாம் பராமரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலைக்கு வந்து ரெகுலராக எண்ணெய் வைக்கணும். அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, விளக்கெண்ணெய் வைக்கலாம், தேங்காய் எண்ணெய் வைக்கலாம், நல்லெண்ணெய் வைக்கலாம், ஏதோ ஒரு எண்ணெய் தலைக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தலைக்கு வந்து கடையில் விற்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கலந்த எந்த ஷாம்புவுமே வந்து தலைக்கு ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா தலைமுடி ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியது. அப்படி மிருதுவாக இருக்கக்கூடிய முடியை வந்து உடச்சி இது பண்ணுறதுக்கும் தலைமுடி கொட்டுறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீகக்காய் இந்த மாதிரி பொருள் போட்டு நம்ம வீட்டிலேயே மிக்சியில் அரைச்சி கூட தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தலைக்கு குளித்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா, தலையை வந்து ரொம்ப வேகமாக ஒரு டவல், ரொம்ப மொத்தமான டவல், அந்த மாதிரி டவல் வச்சு துடைக்காமல் ரொம்ப மிருதுவாக, அதாவது காட்டன் மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப மெல்லிசான துண்டு வச்சு துடைக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து தலைக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதனால் ரொம்ப முக்கியமான நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தோம்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நம்ம எதில் இருந்தாலும், குழம்புல இருந்தாலும் சரி, ரசத்தில் இருந்தாலும் சரி, பொரியலில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து அது பண்ணக்கூடாது. கருவேப்பிலை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை பொடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கருவேப்பிலை அப்படியே மென்று கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி தலைக்கு குளிக்கும்போது தலையை கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைக்கு வந்து இயற்கையான நிறமூட்டியான மருதாணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அது கூட கற்றாழை கலந்து யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து இப்போ வந்து விட்டமின் இ டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விட்டமின் இ டேப்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா முடி வந்து கொஞ்சம் கருமை ஆகுது அப்படின்னு சொல்லி பலவித ரிசர்ச்சஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து விட்டமின் இ டேப்லெட் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கக்கூடியது தான். ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் நம்மளோட இயற்கை நிறமூட்டியான மருதாணி, கற்றாழை இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து தலையை நம்ம வந்து முடி நல்லா வளரணும், இது மாதிரி பண்ணணும், ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து தலைக்கு ரெகுலராக எண்ணெய் வைக்கிறது. நம்ம கிளினிக்கில் கூட பல விதமான ஹேர்பல்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சி நம்ம ஓன் ப்ரிப்ரேஷனில் வச்சுருக்கக்கூடிய ஹேர்பல் ஆயில் கூட இருக்குது. அதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி.